வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்திருந்தோம், பதிவு சட்டம் 77A ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, அதுல இது ஒரு திருத்தம். அதாவது போலி மற்றும் மோசடி ஆவணங்களை கண்டறிந்து அதை ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளர் டிஸ்ட்ரிக் ரெஜிஸ்ட்ரார் அவருக்கு பவர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன், சி வி கார்த்திகேயன் மற்றும் எம் எஸ் ரமேஷ் அவர்கள், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எல்லாரும் அந்த வழக்குகளை விசாரிச்சிருக்காங்க. அதன் பின்பு நீதியரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன், நீதியரசர்கள் எம் எஸ் ரமேஷ், நீதியரசர்கள் சி வி கார்த்திகேயன், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவங்கெல்லாம் வந்துட்டு இது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் இருக்கும் அப்படின்னு தீர்ப்புகளை கொடுத்தாங்க. அதுல நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதனால அந்த மாறுபட்ட தீர்ப்புகளினால் இது வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டு ஒரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்கணும்னு இந்த மனுக்கள்லாம் கிட்டத்தட்ட 160 ரிட் மனுக்கள் நிலுவையில் இருந்தது. அது எந்த பெஞ்ச் விசாரிக்கணும்னு சொல்லி தலைமை நீதிபதி அந்த பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணுவாரு. அதாவது வந்து விசாரிக்கும் அமர்வை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மனுக்கள் இன்று தலைமை நீதிபதியால் நீதியரசர்கள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குகளில் பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பிற்கு உத்தரவிட்டு அந்த பதில் மனுவை 27/11/2023 தாக்கல் செய்யணும். அதற்கப்புறம் வழக்குகளை 4/12/2023 அன்று விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும். அந்த 4/12/2023 அன்று இந்த வழக்கின் விசாரணை தேதிகளை முடிவு செய்வோம் என்று நீதியரசர்கள் திரு எஸ் எஸ் சுந்தர் அவர்களும் திரு சுந்தர் மோகன் அவர்களும் உத்தரவிட்டு வழக்கினை ஒத்திவைத்துள்ளார்கள். அதாவது அந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த மனுக்கள் முடிவு வரும் வரை அந்த புகார் மனுக்களை ஏற்று எந்த ஆவணங்களையும் ரத்து செய்யக்கூடாது, நாட் டு என்டர்டெயின் கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 77A ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் என்று சொல்லியிருந்தார்கள். அதை ஃபாலோ பண்ணி ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை ஐஜி அவர்கள் திரு ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தார். மாவட்ட பதிவாளர்கள் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், கேப்டன் அபேயன்ஸ் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் ஏற்கனவே நான் சொன்னதுதான். நன்றி, வணக்கம்.